நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறோம். இது தமிழ்நாட்டின் பிரச்சனை, தமிழக மாணவர்களின் பிரச்சனை. ஆகவே இதில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்ற கருத்துருவாக்கம் மிகவும் தேவைப்படுகிறது. கல்வி நீரோடையானது, அனைவருக்கும் பொதுவானது, அதனால் பயன்பெற அனைவருக்கும் உரிமை உண்டு. இந்தியா போன்ற ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் வாழும் நாட்டில், வறுமை சூழ்ந்த நாட்டில், சாதியின் பெயரால் சமத்துவமற்ற தன்மை இருக்கும் நாட்டில் இத்தகைய கல்வியை அனைவரும் அடைவது என்பதே மிகப்பெரிய சிரமமான காரியமாக இருக்கிறது. அதனால்தான் தமிழ்நாட்டில் இருந்த நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அந்த ரத்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலையும் பெற்றது. ஏன் உச்சநீதிமன்றத்தின் அங்கீகாரத்தையும் பெற்றது என்பதை இந்த கூட்டத்தில், இந்த மன்றத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி பெற்ற அந்த கல்வி உரிமையை இந்த நீட் தேர்வு பறிக்கிறது. தமிழக மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு தடை போடும் நீட் தேர்வை நாம் அனைவரும் தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம். 12 வகுப்பு வரை கற்ற கல்வியை விட மேலானதாக நீட் என்ற 2 மணி நேர தேர்வு அமைவதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? இது சமூக அநீதி அல்லவா? லட்சக்கணக்கில் பணம் செலுத்தி எத்தனை பேர் நீட் தேர்வு எழுத பயிற்சி பெற முடியும்? அதனால் தான் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் முதலில் இந்திய பிரதமர் அவர்களை 17/6/2021 நேரிலே சந்தித்து நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்க வேண்டும் என நான் கோரிக்கை வைத்தேன். நம் நாடாளுமன்ற உறுப்பினர்களெல்லாம் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்கும் சட்ட முன்வடிவை 13/9/2021 நம் சட்டமன்றத்திலே ஒருமனதாக நிறைவேற்றினோம். அப்படி நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வடிவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக மாநில ஆளுநருக்கு அனுப்பி வைத்தோம். ஆனால் அந்த சட்ட முன்வடிவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் வைத்திருக்கிறார் மாநில ஆளுநர் அவர்கள். ஒரு சட்டமன்றம் தனக்கு இருக்கும் சட்டமியற்றும் அதிகாரத்தின் கீழ் ஒரு சட்டத்தை நிறைவேற்றும் போது அதை ஆளுநர் அவர்கள் மதித்து ஒப்புதல் அளிப்பதுதான் மக்களாட்சியினுடைய தத்துவம். ஆகவே நான் நேரில் சென்று ஆளுநர் அவர்களை வலியுறுத்தியும் குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்பவில்லை. மாநில உரிமையும் சட்டமன்றத்தின் சட்டமியற்றும் அதிகாரமும் கேள்விக்குறியாக்கப்படும் சூழ்நிலை உருவானதால் தான் அவசரமாக, ஏன் அவசியத்துடன் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். இங்கே மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு வரைவு தீர்மானத்தை உங்களிடத்தில் எடுத்துரைப்பார்கள். நம் அனைவரின் இலக்கும் நீட் தேர்வுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் என்பதுதான். தமிழ்நாட்டு மாணவர்களின் நலனை காப்பாற்றிட வேண்டும் என்பதுதான். ஆகவே இந்த வரைவு தீர்மானத்தின் மீது தங்கள் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்கும்படி உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய துவக்க உரையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.